بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பு மிக்கவன், அருள் மிக்கவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதார் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியின்கள், நல்லோர்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் சலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாகும். ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாகவும், எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹுவாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படி, எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிழ்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வழிமுறைகளையும் சட்டத்திட்டங்களையும் குரானிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஹதீஸ்கள் மூலமாக சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டு வாழ்கிற போது இந்த உலக வாழ்க்கையும் நாளை மறு உலக வாழ்க்கை நமக்கு சிறப்பாக நல்லதாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்திலே வாழ்ந்த நபி தோழர்கள் சஹாபா பெருமக்கள், தாபியின்கள், தபோ தாபியின்கள், நல்லடியார்கள் தங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். அதைத்தான் ஜும்மா உரைகளிலேயும் இன்னபிற பயான்களிலேயும் ஞாபகப்படுத்தப்படுகிறது. நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து மனம் போன போக்கிலே வாழாமல், சைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு இடம் கொடுக்காமல், அல்லாஹ் சொன்னதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதையும் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டு வாழ வேண்டும். பொதுவாக குரானை நாம் அதிகமாக ஓதி படித்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து பார்க்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உணர்த்துகிறான். குரானிலே சொல்லப்படாத எந்த ஒன்றும் உலகத்திலே கிடையாது. நம்முடைய அறிவுக்கு அது அந்த நேரத்திலே தெரியாமல் இருக்கலாம், அதற்கு பிறகு அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துவான். குரானிலே முந்திய சமுதாய மக்கள் வாழ்ந்த வழிமுறைகள், அழிந்த இடங்கள், எப்படி அந்த தூதருக்கு மாறுபட்டு வாழ்ந்தார்கள், எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் குரானிலே பல்வேறு சூராக்களிலே வரலாறாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். சூரத்து ஹூத் என்ற அந்த அத்தியாயத்தை எடுத்து பார்த்தால் இந்த வரலாற்று சம்பவத்தை தெரிந்து கொள்ள முடியும். அதே போல் இன்ன பிற சூராக்களிலேயும் இந்த வரலாற்று சம்பவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்து சொல்கிறான். இதையெல்லாம் நாம் வைத்து பார்க்கிற போது ஒரு விஷயம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். மத்தா நசூருல்லா, முந்தைய காலகட்டத்திலே வாழ்ந்த சமுதாய மக்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டதாக குரான் சொல்கிறது. எப்போது அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும்? அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த மக்கள் பல்வேறு விதமான சிரமங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அந்த காலத்தில் எப்படிப்பட்ட சிரமங்கள் கஷ்டங்கள் இருந்ததோ அதை முன்வைத்து மத்தா நசுருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும், எப்போது கிடைக்கும் என்று அல்லாஹ்விடத்தில் அந்த தூதரிடத்தில் கேட்டதாக குரான் சொல்கிறது. இப்போ நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே சமீபத்திலே ஒரு வாத காலமாக பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ரஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதியிலே இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக பல முஸ்லீம்கள்
உயிர் தியாகம் செய்து ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள். சில வீடியோ காட்சியெல்லாம் இப்போது பார்க்க முடிந்தது. ஒரு பெண்மணி பேசுகிறார், சிறு வயது பெண்மணி தான். யா அல்லா, எனக்கு மரணத்தை கொடுத்து விடு, என்னால் வேறு எங்கும் ஓடி ஒளிய முடியாது, அவ்வளவு சிரமங்களை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். பக்கத்திலே பார்த்தா பெண்கள் அப்படியே அந்த தன்னுடைய பொருட்களை, ஏதோ அவசியமான பொருட்கள், அதை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். சில பெண்கள் இப்படி பேசுகிறார்கள், சில பெண்கள் இந்த மாதிரி அவர்களை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். இந்த ஒரு ஐந்து நிமிடத்துக்குள்ளே, மூணு நிமிடத்துக்குள்ளே உண்டான ஒரு வீடியோ காட்சி இப்போது பார்க்க முடிந்தது. அப்போ அந்த மக்கள் எவ்வளவு சிரமங்களை அங்கே சந்தித்து கொண்டிருப்பார்கள். இஸ்ரேல் முதலாவதாக பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஹமாஸ் என்ற ஒரு பகுதியை அழித்ததெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ அடுத்து ரஃபா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அதிகமான முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அழிப்பதிலே குறிக்கோளாக இருந்து ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சில நாட்கள் வரைக்கும் அதிகமான முறையிலே தாக்குதல் நடத்தி அதிகமான மக்கள் இழந்து உயிரையும் பொருளையும் எல்லாவற்றையும் இழந்து கொண்டு வேறு எங்காவது போகலாமா என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தான். இதை விட இன்னும் அதிகமாக நீங்கள் தெரிந்து வைத்திருக்கலாம். அப்போ இந்த நேரத்திலே நான் ஆரம்பத்திலே ஒரு குர்ஆன் வசனத்தினுடைய செய்தியை ஞாபகப்படுத்தினேன், மத்தா நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி எப்போது கிடைக்கும், எப்போது வரும் என்று முந்தைய காலகட்டத்திலே வாழ்ந்த மக்கள் அந்த தூதரிடத்திலே கேட்டதாகவும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹுடைய காலகட்டத்திலே வாழ்ந்த சில சஹாபாக்கள் கூட அப்படிப்பட்ட அந்த கேள்வியை கேட்டதாக ஹதீஸுடைய விளக்கத்திலே பார்க்கிற போது தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அந்த நேரத்திலே தான் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்ற இந்த வார்த்தையை நபி தோழர்கள் பயன்படுத்தியதாக, பத்ரு போரிலே, உஹது போர் போன்ற போர்களிலே அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பாதுகாப்பதிலே அவன் சிறந்தவன் என்ற இந்த வார்த்தையை பயன்படுத்தியதாக குர்ஆனிலே பார்க்க முடிகிறது. அப்போ அல்லாஹ்வுடைய உதவி உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் இருக்கிறது, அதில் எந்த மாற்றம் கிடையாது. அல்லாஹ் வந்து அப்போதான் உதவி செஞ்சான், இப்போது உதவி செய்ய மாட்டான், இதற்கு பிறகு உதவி செய்ய மாட்டான், உலகம் அழியக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான் என்ற எந்த ஒரு வழிமுறையும் கிடையாது. அல்லாஹ் எப்போதுமே உதவி செய்யக்கூடியவன் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. முஸ்லீமாக மூமினாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இந்த கருத்திலே உறுதியாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவி உண்டு தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ அந்த உதவியை பெறுவதற்கு நாம் சரியாக வாழ்கிறோமா என்பதான் இப்போ யோசிக்க வேண்டிய ஒன்று. அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவதற்கு நாம் தகுதியுள்ள மக்களாக இருக்கிறோமா? இல்லை. உலக அளவிலே இன்னைக்கு 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது. அந்த மக்கள், அந்த பெண்மணி பேசுகிறார், எங்களுக்கு இவ்வளவு பாதிப்பை இஸ்ரேலிய அந்த இராணுவம் கொடுக்கிறது, எங்களை அழித்து கொண்டிருக்கிறது, நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறீர்கள், 50க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கிறீர்களே, எங்களுக்காக குரல் கொடுத்து எங்களை பாதுகாக்க வேண்டியதான், எங்களுக்கு உதவி செய்ய வேண்டியதானே. ஐநா சபையிலிருந்து முக்கியமான என்னென்ன உதவிக்கு தேவையான அந்த அமைப்புகள் இருக்கிறதோ எல்லாமே சொல்கிறார்கள், இது தேவையில்லாது, இதை நிறுத்தி விடுங்கள் என்று சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. இப்படி உதவிக்காக வேண்டிய அந்த மக்கள், இஸ்லாமிய நாடுகள் 50 நாடுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள், எங்களுக்காக குரல் கொடுக்கலாமே, குறைஞ்சபட்சம் வேண்டாம், இதை நிறுத்துங்கள், இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இது மனிதாபிமான அற்ற செயல் என்று ஒரு குரல் கொடுக்கலாமே என்ற அந்த ஒரு கோரிக்கையை அந்த மக்கள் முன்வைக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. இப்போ அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும், எப்படி வரும் என்பதை குர்ஆனிலே பார்க்கிற போது, அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு வாழ்கிற போது நமக்கு அந்த அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அப்படித்தான் அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு வாழ்ந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். குர்ஆன் வசனங்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுகளுக்கும் விளக்கம் சொல்லக்கூடிய பல்வேறு விதமான முஃபஸ்ஸிரீன்கள், ஹதீஸின்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வை முழுமையாக நம்பிக்கை கொண்டு, அல்லாஹ்வை அதிகமாக நினைத்து கொண்டு, ஒற்றுமையாக இருந்து, பிரிந்து விடாமல், ஒரு அணியில் இருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவியை தேடினால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்வான் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். குர்ஆனில் வரக்கூடிய வசனங்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளுக்கும் இந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். ஒற்றுமையாக இருக்கணும், அல்லாஹ்வை அதிகமாக நினைக்க வேண்டும், அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழிமுறைப்படி வாழ வேண்டும், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலே நமக்கு மத்தியிலே பிரிவு வந்துவிடக்கூடாது, இப்படிப்பட்ட இந்த அணுகுமுறையை வைத்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடினா அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். குர்ஆனிலே அல்லாஹ் சில வசனங்களிலே சொல்லுகிற போது, அலா இன்ன வாதல்லாஹ் ஹக்குன், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது,
அல்லாஹ் வாக்குறுதி மீறக்கூடியவன் கிடையாது என்ற செய்திகளெல்லாம் குரானிலே பரவலாக பல வசனங்களிலே பார்க்க முடிகிறது. அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தால் அதை மீறமாட்டான், அல்லாஹ் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவன். அதற்கு வரலாற்று சம்பவத்தை குரானிலே பார்க்க முடிகிறது. இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சூரத்துல் கசஸ் என்கிற அந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி, மூசா நபி அவர்கள் சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய சமயத்தில், கர்ப்பத்தில் அவருடைய தாயுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய சமயத்தில் ஃபிரௌன் ஒரு சட்டத்தை போட்டார், ஆண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை கொல்ல வேண்டும். இது குரானில் வரக்கூடிய ஒன்று. அப்போ மூசா நபியுடைய தாயார் ஒரு பதட்டம் அடைகிறார்கள், நமக்கு கர்ப்பமாக இருக்கிறோம், நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கும், அது ஆண் குழந்தையாக இருந்தால் ஃபிரௌன் தன்னுடைய படைப்பட்டாளங்களை வைத்து அதை கொலை செய்து விடுவானே என்ற பயத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு பிறந்தது ஆண் குழந்தை மூசா நபி அவர்கள். இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யாருக்கு, மூசா நபியுடைய தாயாருக்கு, இந்த குழந்தையை ஒரு பெட்டியிலே பாதுகாப்பாக வைத்து நைல் நதியிலே போட்டுவிடு, அந்த குழந்தையை மீண்டும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பு என்னை சார்ந்தது. மூசா நபியுடைய தாயார் தயங்குகிறார். எல்லோருக்குமே உண்டானது ஒன்றுதான் இது. இருந்தாலும் அல்லாஹ் சொல்லுகிறான் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி அந்த பாதுகாப்பான பெட்டியில் வைத்து நைல் நதியிலே போட்டு விடுகிறார். மூசா நபி அவர்கள் குழந்தையாக நைல் நதியிலே போகிறார்கள். போகக்கூடிய சமயத்தில் தன்னுடைய மகளிடத்திலே அந்த தாய் சொல்லுகிறார், இந்த மாதிரி தம்பியை அந்த பெட்டியில் வைத்து நைல் நதியில் போட்டிருக்கிறேன், அது எங்கு போகிறது, எப்படி போகிறது, பாதுகாப்பாக இருக்கிறதா, என்ன ஆகிறது, ஏதாகிறது என்று பார்த்து வர வேண்டும் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். நைல் நதியிலே போட்டதற்கு பிறகு அந்த பெட்டி போய்கொண்டே இருக்கிறது. அதற்கு பின்னால் அவருடைய மூசா நபியுடைய சகோதரி போய்கொண்டே இருக்கிறார்கள். கடைசியில் ஃபிரௌனுடைய அந்த புறத்துக்கு அந்த பெட்டி போகிறது, வந்து தன்னுடைய தாயாடத்திலே தகவலை சொல்கிறார். இந்த மாதிரி தன்னுடைய தம்பி மூசா நபி அவர்கள் ஃபிரௌனுடைய அந்த புறத்துக்கு தான் போய்கிறார்கள், பாதுகாப்பான முறையிலே போய்விட்டார்கள், அந்த பெட்டி போய்விட்டது. அதற்கு பிறகு நடந்த செய்தியைத்தான் நாம் கொஞ்சம் யோசிக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா நபியுடைய தாயாரிடத்திலே சொல்கிறான், நீ இந்த குழந்தையை ஒரு பெட்டியிலே பாதுகாப்பாக வைத்து போட்டுவிடு, அந்த குழந்தையை மீண்டும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பு என்னை சார்ந்தது, நான் அதை கொண்டு வந்து சேர்க்கிறேன். இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சூழ்நிலையை மாற்றுகிறான். அதான் அல்லாஹ். நம்ம அல்லாவை நம்பிக்கொண்டு ரப்பாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அல்லாவுடைய வல்லமை என்ன, ஆற்றல் என்ன, மகத்துவம் என்ன, எப்படி உதவி செய்வான், எப்படி பாதுகாப்பான், எப்படி இந்த வாக்குறுதி நிறைவேற்றுவான் என்பது அல்லாவை சார்ந்தது. அந்த நம்பிக்கை வந்து அல்லாவிடத்தில் உதவி தேடினால், அல்லாவை சார்ந்திருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உதவி செய்வான். ஃபிரௌனுடைய அந்த புறத்துக்கு மூசா நபி அவர்கள் குழந்தையாக அந்த பெட்டியிலே போகிறார்கள். ஆசியா அலை இஸ்லாமர்கள் அந்த குழந்தை எடுத்து பார்க்கிற போது இனம் புரியாத சந்தோஷம் மகிழ்ச்சி அவர்களுக்கு ஏற்பட்டது. தன்னுடைய கணவர் ஃபிரௌனிடத்திலே போய் சொல்கிறார், இந்த குழந்தையை பார்த்தால் எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, இனம் புரியாத ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கிறது, எனக்கு இந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஃபிரௌனுடைய சட்டம் என்ன அப்போது அமுல்படுத்தினான், ஆண் குழந்தை பிறந்தால் கொலை செய்ய வேண்டும், ஒரு வருடம் ஆண் குழந்தை பிறந்தால் கொலை செய்ய வேண்டும், அடுத்த வருடம் ஆண் குழந்தை பிறந்தால் கொலை செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தையே போட்டிருந்தான். இப்போ மூசா நபி அவர்கள் ஆண் குழந்தையாக சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஃபிரௌனுடைய வீட்டிலே வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தினான். தன்னுடைய மனைவி கேட்டபோது ஃபிரௌன் எந்த மறுப்பும் சொல்லாமல் சரி என்று வழக்கம் சொல்கிறான். இப்போ மூசா நபி அவர்கள் கை குழந்தையாக இருக்கக்கூடிய சமயத்திலே அந்த காலகட்டத்திலே வாடகை தாய்மார்கள் இருந்தார்கள், குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடியவர்கள். அப்படி பால் கொடுக்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு தாயிடத்திலே மூசா நபி அவர்கள் பால் குடிக்கவில்லை குழந்தையாக இருக்கக்கூடிய சமயத்தில். இப்போ பொது அறிவிப்பு செய்யப்படுகிறது, ஃபிரௌனுடைய வீட்டில் ஒரு குழந்தை வளர்கிறது, அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டும், தாய்ப்பால் கொடுக்கக்கூடியவர் யார் என்று அறிவிப்பு செய்கிற போது பலர்கள் வருகிறார்கள். வந்து பார்த்தபோது எந்த ஒரு தாயிடத்திலே மூசா நபி அவர்கள் குழந்தையாக இருக்கக்கூடிய சமயத்தில் பால் குடிக்கவே இல்லை. அப்போ மூசா நபியுடைய சகோதரி சொல்கிறார், இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய் ஒருவர் இருக்கிறார், அவர் இங்கு வரமாட்டார், அரசவைக்கு வரமாட்டார், ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு வரமாட்டார், இந்த குழந்தை தான் அங்கு வர வேண்டும், யாராவது கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அழைத்து கொண்டு தன்னுடைய தாயாரிடத்திலே மூசா நபி அவர்கள் குழந்தையாக இருக்கக்கூடிய சமயத்திலே கொண்டு வந்து ஒப்படைக்கப்படுகிறது. அப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து கஸஸிலே சொல்கிறான், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது, நிச்சயமாக அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். மூசா நபியுடைய தாயாரிடத்திலே சொன்னான்,
இந்த குழந்தையை நீ பாதுகாப்பாக அனுப்பி வை, மீண்டும் அந்த குழந்தை உன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பு என்னை சார்ந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட கால சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு வந்து சேர்த்தான் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை முழுமையாக நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்த்து அல்லாஹ் சொன்ன வழிமுறைப்படி, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைப்படி தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் வாழ்ந்து அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவி செய்வான். பத்ர் போர் நமக்கு உணர்த்தாத பாடம் படிப்பினையா? இதை விட வேறு சிறந்த வரலாற்று நிகழ்வு எதை ஞாபகப்படுத்த முடியும்? பத்ர் போர் பல தடவை நாம் பயானிலே கேள்விப்பட்டதான், பல தடவை பயானிலே சொல்லப்பட்டதான், பல தடவை ஜும்மா உரைகளில் ஞாபகப்படுத்தப்பட்டதான். பசுமரத்து ஆணி போல நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது. எதிரிகள் 1000க்கு மேற்பட்டவர்கள், ஈமான் கொண்டவர்கள் 313 தோழர்கள் முஸ்லீம்கள். அல்லாஹ்வுடைய உதவி எப்படி கிடைத்தது? அங்கே அல்லாஹ் சொன்னதையும் அல்லாஹ்வுடைய தூது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னதையும் சஹாபாக்கள் புரிந்து கொண்டு தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே உதவி எதிர்பார்த்து துவா செய்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தினான். இதான வரலாறு. வரலாறு யாராவது மூடி மறைக்க முடியுமா? எத்தனையோ வரலாறு உலகத்தில் சொல்கிறோம், அந்த வரலாறு இந்த வரலாறு அப்படி இப்படி என்று எத்தனையோ வரலாறுகள் இருக்கிறது. இப்போ வரைக்கும் நம்ம படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுபோல் இஸ்லாமிய வரலாறு உண்மையானது. இந்த வரலாறு அல்லாஹ்வுடைய உதவி எப்படி அவர்களுக்கு கிடைத்தது என்பதை ஞாபகப்படுத்துகிறது. ஈமானிய உணர்வோடு இஸ்லாமிய சிந்தனையோடு அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு அல்லாஹ் சொன்னது அல்லாஹ்வுடைய தூ ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு முன்னுரிமை கொடுத்து அவர்கள் செயல்படுத்தினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை கொடுத்தான். இது எப்படி சாத்தியமானது? கொஞ்சம் யோசிக்கணும். முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் யோசிக்கணும். போரை பற்றி எதுவுமே தெரியாது. போருடைய தற்காப்பு பயிற்சிக்காக வேண்டி உண்டான பொருட்கள் எதுவுமே கிடையாது. உடைந்த வாள்கள், உடைந்த கேடயங்கள், ஒரு சில ஒட்டகங்கள், ஒரு சில குதிரைகள், எதுவுமே. இப்படித்தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் எதிரிடத்தில் எல்லாமே இருந்தது. எல்லா வசதி வாய்ப்பு, போருக்கு தேவையான எல்லாமே இருந்தது. எப்படி அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்தது? எப்படி பத்ர் போரில் வெற்றி பெற்றார்கள்? இதை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் ஒரே விடை, ஒரே பதில்தான் கிடைக்கும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் தன்னுடைய உள்ளத்தில் வைத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவியை கொடுத்தான். இதான உண்மை. இன்னைக்கு நானும் நீங்களும் இதை பற்றி யோசித்துக் கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அல்லாஹ் சொன்ன பதில் இது. ஃபிரௌனுடைய அபையிலே வாழ்ந்த மூசானவர்களை அல்லாஹு தஆலா குழந்தையாக இருக்கிற போது எப்படி பாதுகாத்து அவருடைய தாயிடத்தில் ஒப்படைத்தான்? இதை நூஹ் நபியுடைய வாழ்க்கை வரலாறு சூரத்து நூஹிலே வருகிறது, இன்ன பிற சூறாக்களிலே வருகிறது. அது நாம் சிந்திக்கக்கூடிய ஒன்று. அதைத்தான் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். குரானோடு நம்முடைய தொடர்பு இருக்கணும். குரானை வெறுமனே ஓதுவது மட்டுமல்ல, ஓதினால் நன்மை. அது என்ன, ஒரு எழுத்துக்கு எத்தனையோ எத்தனை எழுத்து நீங்கள் ஓதிடும், அத்தனை எழுத்துக்கு நன்மை தான். அது நாளைக்கு மறுமையில் நமக்கு பயனளிக்கும், மாற்று கருத்தே கிடையாது. இந்த வரலாற்று சம்பவங்கள், குர்ஆன் போதிக்கக்கூடிய வாழ்க்கை வழிமுறை சட்டத்திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது, நம்மை பக்குவப்படுத்தக்கூடியது, உலகத்திலே அல்லாஹ் ரசூலுக்காக வாழ வேண்டும் என்று வழிகாட்டக்கூடியது. அந்த குர்ஆனை படித்து பார்த்தால் முந்தைய காலகட்டத்திலே வாழ்ந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி உதவி செய்தான் என்ற அந்த செய்தியை பார்க்க முடியும். அதைத்தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தினேன். நூஹ் நபி அவருடைய வாழ்க்கை வரலாறு குர்ஆனில் வருகிறது. 950 ஆண்டு காலம் மக்களுக்கு இஸ்லாமிய போதனைகளை சொன்னார்கள். அல்லாஹ் சொன்ன சட்டத்திட்டங்கள், வழிமுறைகள் என்னென்ன இருக்கிறது எல்லாவற்றையும் சொன்னார்கள். 950 ஆண்டு காலம் இல்லா ஹம்சீன், 1550 குறைவு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். 950 ஆண்டு காலம் இஸ்லாத்தை சொன்ன அந்த மக்கள் 85 கூட வரலை. 950 ஆண்டு காலம் எவ்வளோ இருக்கிறது? இஸ்லாத்தை அல்லாஹ்வே ரப்பாகவும் நூஹ் நபியே ரசூலாகவும் ஏற்றுக்கொண்ட மக்கள் 83 நபர்கள் தான். 950 ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள் கணக்கு போட்டால் கூட 950 பேர் வரணும், வரலை. அந்த மக்கள் நூஹ் நபி அவர்களை என்னவென்ன வார்த்தைகளிலே சொன்னார் என்று குர்ஆன் சொல்கிற போது மஜ்னூன், ஒரு பைத்தியக்காரர், சூனியக்காரர், இவரெல்லாம் சொல்லக்கூடியதை கேட்காதீர்கள் என்று அந்த மக்கள் வசைபாடினர்கள் கேலி கிண்டல்கள் செய்தார்கள், எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் நூஹ் நபி அவர்கள் அதை விடவில்லை. அல்லாஹ் சொன்ன சட்டத்திட்டங்கள் என்னவோ அதை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். கடைசியில் வரம்பு மீறி போனார்கள். வரம்பு மீறி போகிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான்,
வஸ்னாயில் ஃபுல்க பி அயூனினா, நுகே என்னுடைய நேரடி பார்வையில் நீ ஒரு கப்பலை தயார் செய். குரான் சொல்கிறது என்னுடைய நேரடி பார்வையில், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் சொல்கிறேன், என்னுடைய நேரடி பார்வையில் நீ ஒரு கப்பலை தயார் செய். முதல் முதலாக கப்பலை தயார் செய்தவர்கள் நூஹ் நபி அவர்கள், உலகத்தில் கப்பலை உருவாக்கியவர்கள் நூஹ் நபி அவர்கள் கப்பலை தயார் செய்கிறார்கள். அப்போ அந்த மக்களுக்கு இன்னும் வெறுவாய்க்கு அவல் கிடைத்ததை போல நாங்களாம் சொன்னோம் பார்த்தீங்களா, நூஹ் ஒரு பைத்தியக்காரர், ஒரு சூனியக்காரர், பாலைவன பிரதேசம் இது, மணற்பாங்கான இடம், இந்த மணற்பாங்கான இடத்திலே கப்பல் செய்கிறார், எப்படி கப்பல் போகும் பாருங்க, நான் சொன்னது சரியா இருக்கா, நூஹ் நபி ஒரு பைத்தியக்காரர் தான், பைத்தியக்காரர் தான் இப்படி செய்வான் என்று அந்த மக்கள் தனக்கு சாதகமாக அதை மாற்றிக்கொண்டு இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள் குரான் சொல்கிறது. அப்போ அந்த நேரத்தில் கப்பல் தயாராகிவிட்டது, அப்பவும் அந்த மக்கள் விடவில்லை, இவர் கப்பலை தயார் செய்து விட்டாரா, இதை நம்ம சும்மா விடக்கூடாது என்று சொல்லி அந்த கப்பலிலே மலஞ்சல் கழிக்க ஆரம்பித்து விட்டார்கள். கப்பல் முழுக்க நாஸ்தி பண்ணி விட்டார்கள், அசூசியாகி விட்டார்கள். அப்போ அல்லாவிடத்திலே நூஹ் நபி அவர்கள் பேசுகிறார்கள், அல்லா என்னுடைய நேரடி பார்வையிலே நீ கப்பல் தயார் செய் என்று சொன்னால் நான் செய்திருக்கிறேன், ஆனால் அந்த மக்கள் என்னைக்கு பைத்தியக்காரன் சூனியக்காரன் என்று வசைபாடினார்கள், அதெல்லாம் நான் பொருட்படுத்தவில்லை, உனக்காக வேண்டி நீ சொன்னதற்காக நான் செய்தேன், அந்த கப்பலை தயார் செய்ததற்கு பிறகு அதை இப்படி நாஸ்தி பண்ணி விட்டார்களே. அப்பவும் அல்லாஹ் சொல்லுகிறான், அது உன் வேலை கிடையாது, அது உன் வேலை கிடையாது, கப்பலை தயார் செய்யக்கூடியது உன்னுடைய வேலை, அதை எப்படி செயல்படுத்துவது, அதை எப்படி சுத்தப்படுத்துவது, எப்படி நல்லதாக்குவது எல்லாம் என்னை சார்ந்த வேலை, இதுதான் அல்லாஹ். இப்படித்தான் அல்லாவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டம் வருகிற போது அல்லா அல்லா என்றக்காய் தொழுது விட்டு சுபான் அல்லா அலமதுல்ல அல்லா அக்பர் 100 தடவை 200 தடவை 1000 தடவை சொல்வது அல்ல. அல்லா என்றால் யார், எப்படி மகத்துவம் மிக்கும், எப்படி உதவி செய்வான், எப்படி பாதுகாப்பான், எப்படி நபிமார்களுக்கு உதவி செய்தான், எப்படி நபிமார்களை அந்த சமூக மக்களுக்கு அல்லாஹ்வுத்தால உதவி செய்தான் என்பதை புரிந்து கொண்டு அல்லாவிடத்தில் உதவி தேட வேண்டும். அப்படி தேடுகிற போதுதான் அந்த உதவிக்கு அல்லாவிடத்தில் தனி மதிப்பு உண்டு. அல்லாவுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்களிலே பார்க்கிற போது அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான், இன்னல்லாஹு லா யன்ஸுரு இலா சுவரிக்கும் வம்பாலிக்கும் வலாக்கின் யன்ஸுரு இலா குலூபிக்கும் அமாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய உருவத்தை பார்ப்பது கிடையாது, நல்லா அழகாக இருக்கிறாரா, நல்ல பணக்காரா இருக்கிறாரா, கோடீஸ்வரா இருக்கிறார், லட்சாதிபா இருக்கிறாரா, சுகபோகமாக வாழ்கிறாரா, இவர் தான் சிறந்தவர் என்று அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய அமலையும் அல்லாஹ் பார்க்கிறான். உள்ளம் என்றால் என்ன, என்னை முழுமையாக நம்பிக்கை கொண்டு என்னிடத்தில் உதவி தேடுகிறார்களா, என்னை சார்ந்து வாழுகிறார்களா, நான் இதை செய்வேன், இதை காப்பாற்றுவேன், நோயை குணமாக்குவேன், எல்லா ஆற்றலும் சக்தியும் எனக்கு இருக்கிறது என்ற முழுமையான நம்பிக்கை கொண்டு மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக அடிமனதில் இருந்து என்னிடத்தில் உதவி தேடுகிறார்களா, இல்லை தொண்டை குழிக்கு மேலே இருந்து எல்லாம் எனக்கு உதவி செய், எல்லாம் எனக்கு இதை கூடிய எல்லாம் எனக்கு அப்படி கேட்கிறார் என்று அல்லாஹ் பார்க்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ கப்பர் தயாராகிவிட்டது, கப்பலெல்லாம் அசூசி ஆகிவிட்டார்கள், நாஸ்தி பண்ணி விட்டார்கள், மலஞ்சலம் கழித்து அப்படியே அசுத்தமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நோயை ஏற்படுத்தினான், ஒருவர் அந்த கப்பலிலே மலஞ்சல் அளிக்கப் போகிறார், போகக்கூடிய சமயத்தில் கடுமையான நோய், இதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தான். அன்று சொன்னார்கள், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகம் அழியக்கூடிய நேரத்தில் புது புது நோய்களெல்லாம் வரும் என்று. அந்த காலத்தில் ஒரு நோய், புது நோய் வந்திருக்கிறது, எல்லா மருத்துவம் பார்த்தார்கள், எந்த மருத்துவத்துக்கும் அந்த நோய் குணமாகவில்லை, அரிப்பு நோய். எல்லா மருத்துவம் பார்த்தார்கள், எந்த மருத்துவத்துக்கும் அந்த நோய் அடங்கவில்லை. கப்பலில் மலஞ்சலம் கழித்து கொண்டிருக்கிறார், அந்த அரிப்பு அந்த நிலையில் தவறி அந்த கப்பலுக்குள்ளே விழுந்து விடுகிறார், விழுந்ததற்கு பிறகு அந்த அரிப்பு நோய் எல்லாம் குணமாகி போய்விட்டது. வெளியே வந்து யதார்த்தமாக போகிறார், சுத்தப்படுத்தி விட்டு மற்றவங்களெல்லாம் சொரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அரிப்பு கொண்டு அப்படியே போய் கொண்டிருக்கிறார், இவரை மட்டும் அப்படியே இருக்கிறார். என்ன, எந்த மருத்துவம் பார்த்தா, என்ன மருத்துவம், எந்த மருத்துவரிடத்தில் போனால், என்ன மருத்துவம் பார்த்தா என்று கேட்கிற போது, இந்த மாதிரி நான் மலஞ்சலம் கழித்து கொண்டிருந்தேன், அந்த கப்பலுக்குள்ளே விழுந்து விட்டேன், விழுந்ததற்கு பிறகு எனக்கு ஆரோக்கியமாகிவிட்டது. உடனே எப்படி இருக்கும் அந்த மக்களுக்கு, எல்லா மருத்துவம் பார்த்தார்கள், அந்த கப்பலுக்குள்ளே போய் விழுந்து அந்த மலஞ்சலத்தை எடுத்து மேலே தடவி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி விட்டார்கள், ஒரு அழுக்கு கூட இல்லை. குரானுடைய வசனத்தினுடைய விளக்க உரை தஃப்சீர்களிலே இந்த கருத்துக்களை நாம் பார்க்க முடிகிறது. அந்த கப்பல் முதல்ல இருந்ததை விட ரொம்ப புதுமையாக ஆகிவிட்டது, அந்த அளவிற்கு ஒரு இடத்தை கூட விடவில்லை, அந்த அளவுக்கு அறிவிப்பு நோய் எல்லாம் ஏற்படுத்தி அதை இதை வைத்து சரி செய்தால்தான் சரியாகும் என்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தி கடைசியில் அந்த கப்பல் தயாரானது. அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வுத்தாலா வானத்துக்கு சொன்னான், வானமே நீ மழையை இறக்கு, அப்படியே மழை
கொட்டோ கொட்டோ என்று கொட்டுகிறது. மும்மாரி மலை என்றெல்லாம் நம்ம முந்தைய காலகட்டத்திலே பார்த்திருக்கிறோமே, பேசியிருக்கிறோமே, அதை விட படுபயங்கரமாக வானத்திலிருந்து மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது, பூமியிலிருந்து தண்ணி வந்து கொண்டே இருக்கிறது. இப்போது கப்பல் மிதக்க ஆரம்பித்து விட்டது. எதிரிகளெல்லாம் அப்போதான் நினைக்கிறார்கள், இந்த நூகை நாம் பைத்தியக்காரர் என்று சொன்னோமே, சூனியக்காரர் என்று சொன்னோமே, இந்த பாலைவன பிரதேசத்தில் எப்படி கப்பல் போகும் என்று கேலி கிண்டலமாக நக்கல் மையாண்டியாக பேசினோமே, இப்போது இந்த கப்பலை தவிர நமக்கு அடைக்கலம் எதுவுமே கிடையாது. ஈமான் கொண்ட மக்கள் அந்த 83 நபர்கள், ஒவ்வொரு ஜீவராசிகள் எல்லாம் அந்த கப்பலில் ஏறியது என்று குரானுடைய அந்த வசனத்தினுடைய விளக்கு உரையிலே பார்க்கிறோம். அதுக்கு பின்னால் அந்த கப்பல் ஜூதி மலையிலே கரை ஒதுங்கியது. இப்போது வரைக்கும் அந்த கப்பலை கண்டுபிடித்துட்டா என்ற செய்தியெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு முன்னால் நடந்தது அந்த வரலாற்று சம்பவம், இப்போது நூஹ் நபியுடைய காலகட்டத்தில் நடந்தது, ஜூதி மலையிலே கரை ஒதுங்கியது, அதை கண்டுபிடித்திருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கும் என்று சொன்னால், அல்லாஹ் சொன்னது உண்மையானது, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மையானது, சத்தியமானது என்ற உண்மை இருக்கிறது. இதிலே அல்லாஹ்வுடைய உதவி வரும். அல்லாஹ்வை சார்ந்து இருந்தால், அல்லாஹ் சொல்வது போல இருந்தால், அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழிமுறைப்படி இருந்தால், அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக வரும். எப்படி வரும்? அதான் உண்மை. ஒரு சில விஷயங்களை தான் உங்களுக்கு வரலாற்றிலே ஞாபகம், குரானில் வரக்கூடிய இந்த வரலாற்று சம்பவத்தை ஞாபகப்படுத்திருக்கிறேன். ரசூல்லாவுடைய காலகட்டத்திலே பல போர்கள் நடந்திருக்கிற, அந்த பல போர்களின் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மழையை இறக்கி, பனியை இறக்கி, காற்றை இறக்கி, அல்லாஹ் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்ததாக ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவி உண்டுதான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த உதவியை பெறுவதற்கு நாம் தகுதியாக இருக்கிறோமா என்பது யோசிக்க வேண்டியது. சூரத்து நூர் என்கிற ஒரு அத்தியாயம், 24வது அத்தியாயம், அதில் பிந்திய கடைசி பகுதியில் ஒரு செய்தி வருகிறது. அதனுடைய தமிழாக்கத்தை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நீங்கள் இஸ்லாமிய வாழ்க்கை வழிமுறைப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அது உங்களுக்கு சாத்தியமாக இருக்கிறது. அல்லாஹ் அந்த பூமியிலே உங்களை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவான் என்று சூரத்து நூறிலே ஒரு வசனம் வருகிறது. அப்போ அதில் என்ன வருகிறது? அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழிமுறைப்படி வாழ்கிற போது இந்த பூமியை ஆளக்கூடிய ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்கிறான், வாக்குறுதி கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி மீறப்பட போவது கிடையாது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நிச்சயமாக நடக்கும். அல்லாஹ் இன்னவாதல்லாஹ் ஹக்குன் இன்னல்லாஹ் லா யஹ்லிஃபுல் மியாத். அல்லாஹ் வாக்குறுதி மீறக்கூடியவன் கிடையாது. இப்போ பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ரஃபா பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சோதனையை கொடுத்துருக்கான், ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கிறான். காலங்காலமாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ நான் மனம் உருகி மறைவாக இருக்கக்கூடிய ஒரு மூமினுக்கு, ஆணுக்கோ பெண்ணுக்கோ நாம் துவா செய்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த துவாவை ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த மக்களுக்காக நாம் துவா செய்வோம். அதே நேரத்திலே நம்முடைய வாழ்க்கை பாதையும் வாழ்க்கை வழிமுறையும் மாற்றி அமைத்து கொண்டு வாழ்வோம். நமக்கு அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட உதவி தேவை என்றாலும் சரி, நம்முடைய சமூகத்துக்கு தேவை என்றாலும் சரி, நாம் மாறி அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழிமுறைப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த உதவியை பெற முடியும், நிம்மதியான வாழ்க்கையை பெற முடியும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதைத்தான் சுருக்கமாக சில விஷய வரலாற்று சம்பவத்தை ஞாபகப்படுத்தி சொல்லியிருக்கிறேன். எனவே நாம் மாறி அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்து, சஹாபாக்கள் எப்படி முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கை வழிமுறைக்கு நாம் மாற வேண்டும். மாறி நாம் நம்முடைய தனிப்பட்ட துவா கேட்டாலும் சரி, சமூகத்துக்காக கேட்டாலும் சரி, உலகத்தில் எங்கேயோ ஒரு மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய மக்களுக்காக துவா கேட்டாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக அதை கபுல் செய்வான், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான். எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரக்கூடிய காலத்திலே நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்து, அல்லாஹ்வை சார்ந்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்க்கையை வழிமுறை தந்தால் புரிவானாக. உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் ஏற்படக்கூடிய எல்லா விதமான துன்பங்களை விட்டும் கஷ்டங்களை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பு கொடுத்தால் புரிவானாக. குறிப்பாக பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ரஃபா மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிம்மதியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பானாக. வரக்கூடிய காலத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தான வழிமுறையை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் அனைவரையும் ஆக்கியால் புரிவானாக. உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் கெட்ட நோய்களை விட்டும், கெட்ட மரணத்தை விட்டும், கெட்ட நிலைமையை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததியினம் அல்லாஹு தஆலா பாதுகாத்தால் புரிவானாக. உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் நீண்ட ஆயுளோடு, நிறைவான செல்வத்தோடு, பரிபூர்ண ஈமானோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததியினம் அல்லாஹு தஆலா ஆக்கியால் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்
வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.